என்னென்ன செடிகள், மொதல் விஷயம் மரம், அடுத்தது கீரைகள். இந்த கீரைகள் வந்து பல வகையாக இருக்கணும். இந்த ஒவ்வொன்றும் ஏதோ ஒரு மருத்துவத்தன்மையோடு இருக்கணும், இயல்பாக இந்த சூழலில் வளரக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் எந்த நிலத்தை உழுது போட்டாலும் சரி, சும்மா விட்டாலும் சரி, நிறைய செடிகள் முளைக்கும். அதில் பாதி சாப்பிடக்கூடிய கீரையாக இருக்கும், ஒரு சிலது மூலிகையாக இருக்கும். மூலிகைன்னா அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக டக்குன்னு எடுத்து உணவாக சேர்த்துக்க முடியாது, ஏதோ ஒரு நோய்க்கு எடுத்துக்கலாம், கம்மியான அளவில் பத்தியத்தோடு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி முறைகள் இருக்கும். அது வேணால் விட்டுருங்க. பெரும்பான்மையான தாவரங்கள் தானாக வளரக்கூடியதில் சாப்பிட்ற அளவில் இருக்குது, அதெல்லாம் என்ன அடையாளப்படுத்துறது, அதை வந்து கீரையில் சேர்த்துக்கணும். அடுத்து கிழங்கு. கிழங்கு வந்து என்னென்னா ரொம்ப எளிமையான விஷயம், விதைச்சிட்டா போதும். பருவ காலத்தை கரெக்டாக சீசனில் விதைச்சிட்டிங்கன்னா பராமரிப்பே தேவையில்லை, அது விளைஞ்சி அறுவடைக்கு வரும், நம்ம போய் வெட்டி எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான மரம், கீரை, கிழங்கு. அடுத்தது வந்து நம்ம காய்கறி, அதுக்கு அடுத்து தான் போகிறோமே. காய்கறி இது வந்து மெனக்கடலோடு தான் பண்ண முடியும், நம்மளோட இது இல்லாமல் வளராது காய்கறிகள். ஆனால் வர வைக்க முடியும், அதையும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் அந்த சூழலை வடிவமைச்சிட்டிங்க அதுவும் தானாக வர மாதிரி பண்ண முடியும். ஏன்னா காய்கறிகள் எல்லாமே வந்து நம்ம போய் விதை போட்டு நாற்று போட்டு நட்டாதான் வர மாதிரி சூழ்நிலையை நீங்கள் மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் அதுவும் வந்து ஒரு காட்டு தாவரமாக இருந்தது தான், ஒரு வெண்டைக்காவும் காட்டு தாவரம் தான், நீங்கள் எது கத்திரிக்காயும் காட்டு தாவரம், எல்லாமே காட்டு தாவரம் தான். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், அது நம்ம பக்குவப்படுத்தி அதை ரொம்ப வீக்காக்கி வச்சிருக்கோம். அதை நாட்டு ரகம், அதாவது காட்டு ரகமாக இருந்தது நாட்டு ரகமாக மாற்றிட்டோம், நாட்டு ரகமே பிரச்சனை தான். எது இப்போ மிளகா இருக்குன்னு வச்சுக்க, இது காட்டு ரகமாக இருக்குதுன்னா காட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா, காட்டில் இருக்கும்போது பறவைகள் சாப்பிடும், அது எதுவும் விதைகள் தூவும், எங்கேனாலும் முளைக்கும். இவங்க அதை எடுத்துகிட்டு வந்து நர்சரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே அது டெம்பரேச்சர் பார்த்து நாற்று போட்டு அதை எடுத்து வந்து நான் பாத்தி போட்டு கரெக்டான இதில் நட்டு மறுபடியும் அந்த ரொட்டீனாக ஒரு இதுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதனால் அதோட ரஃப், ஆமாம் அது வந்து ஒரு ரஃபாக, ஆமாம் அது அப்படி ஸ்ட்ரக்சர் ஆகிடுது. இந்த நாட்டுறாங்களே பிரச்சனை ஆக்சுவலி, இது பேசணும்னா இது பெரிய கான்செப்ட், அதெல்லாம் நம்ம வேணாம். இப்போ நம்ம காட்டுறகத்துக்கு இப்போ யாரும் போகிறதுக்கு தயாராக இல்லை, நம்ம நாட்டுறகத்துக்கே வரது யாரும் தயாராக இல்லை இன்னும். ஆமாம் அதனால் இப்போ அது அதெல்லாம் இங்கே நம்ம பேசிட்டு போனோம்னா நாலு நாளைக்கு இன்னும் அதை அதே பற்றி பேசலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த நாட்டுறாங்களே காப்பாற்றுறதுக்கு இன்னும் யாரும் வரமாட்டுறாங்க, அதுக்கப்புறம் தான் காட்டு ரகத்துக்கு போக முடியும். ஆனால் நான் இங்கே மேலே செஞ்சுருக்கோம், ஒரு ரகத்தை நாட்டு ரகத்தை காட்டு ரகமாக பின்னாடி போகிறதுக்கு வேலை செஞ்சுட்ருக்கோம். அப்படி அவருக்காக செஞ்சிட்டோம், பாவக்காக செஞ்சிட்டோம், மிளகாவுக்கு செஞ்சிட்டோம், கத்திரி வெண்டைக்காக செஞ்சிட்டோம். இப்போ நாலு இது என் தோட்டத்தில் தானாக வர்றதுக்கு மாதிரி சூர்களோ, ஆமாம் ஓ ஆமாம் இப்போ மிளகாய் என் தோட்டத்தில் எங்கே பார்த்தா நாற்று இருக்குது, பறவைகள் சாப்பிட்டுட்டு அங்கங்கங்கே போய் விதைக்குது, அந்த மாதிரி வேலை செஞ்சிச்சு. வெண்டைக்காய் 3 வருஷமாக என் தோட்டத்தில் தானாக மறுபடியும் வர மாதிரி செஞ்சுருக்குறோம். கத்திரிக்காயும் ஓரளவுக்கு இப்போ வந்துட்டுருக்கு, அவரைக்காய் சூப்பராக வருது, பாவக்காய் அது மாதிரி தானாக வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒவ்வொன்றா பின்னோக்கி அனுப்புறது அதுதான் வேலையை தவிர மறுபடியும் என்ன பண்ணுறதில்ல, அதை எடுத்து கரெக்டான ஸ்டேஜில் பறித்து அதை காய வச்சு அப்படியே எடுத்து போய் அதை பாட்டிலில் போட்டு அடைச்சி மறுபடியும் நாற்று போட்டு இந்த வேலை இருக்குல்ல, இது வந்து இயல்பாக இது வந்து ஒரு விவசாயியாக இருக்க போகிறீங்க இல்லை அந்த மாதிரி கொண்டு போகும்போது இதெல்லாம் நடந்தாகணும், இதை நீங்கள் தடுக்கலாம் முடியாது. ஆனால் வீட்டு தோட்டத்துக்கு இது அவசியமே இல்லை, இதை நீங்கள் உடைச்சறியலாம், இதை நார்மலாக மாற்றிடலாம். நீங்கள் தோட்டத்துக்குள்ள போனால் விளைஞ்சிட்டே இருக்கும், அது எப்போனா அது டைம் எடுக்கும், ஒன்னே நடக்காது. நீங்கள் அந்த தோட்டத்தில் 3 வருஷம் 4 வருஷம் புரிஞ்சுக்கிட்டு உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த வேலை நடக்கும். ஆமாம் போ, உண்மையாக தான் தோட்டத்தில் வரமாட்டேன் நம்ம வேலைலாம் இதுக்குள்ளே வரமாட்டேன். இப்போ நீங்கள் வரதுனால நான் வரேன்னா அதுக்கப்புறம் பெருசாக தண்ணி விடுறதுக்கு மட்டும் வருவோம். இங்கே அறுவடையாக நான் கம்மியாக தான் பண்ணுறேன், பெருசாக அதுக்கு போக எல்லாம் கொட்டி கிட்டி காஞ்சதுக்கப்புறம் 1-2 எடுக்கிறதா தவிர இங்கே ஃபுல்லாக சாப்பிட்றதுக்காக அறுவடை பண்ணுறதே கொஞ்சம் ரொம்ப கம்மி தான், எடுக்கிறதில்ல. விதைக்காக நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது தானாக வரதுக்கு வாய்ப்புகள் உருவாக்குது. அப்போ நம்ம சொன்னதில் மரம், கீரை, கிழங்கு, காய்கறி எடுத்து வந்துட்டோம். அடுத்தது மூலிகை செடிகள், இது முதல்ல வச்சுருக்கணும். மூலிகை செடின்றது நம்ம சின்ன சின்னதாக வரக்கூடிய நோய்களுக்கு, காய்ச்சலுக்கோ சளிக்கோ பல்வலிக்கோ இல்லை தலைவலிக்கோ ஏதோ ஒன்றுக்கு ஒரு சின்ன சின்ன மூலிகை செடிகள், நம்ம கருப்பரவள்ளி, இப்போ ஜூரத்துக்குனா பார்த்தீங்கன்னா இந்த நிலவேம்பு செடி, வேற என்ன இருக்குது, ரணகள்ளி, அடதோட முசு முசுக்கா, தூதுவலை, அந்த அகரகாரம் பல்வலி பூண்டு, நம்ம குண்டுமணி இலை, அப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிறண்டை மூலிகை செடிகள் நிறைய வைக்கிறது, அது வந்து இந்த நம்மளுக்கு உடனே ஒரு மருத்துவர் போய் பார்க்கறது, ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் வந்து ஒரு செலவு பண்ணுறதோ, ஆமாம் டக்குன்னு எடுத்து பயன்படுத்துறது, ஒரு ரணகள்ளி, ஒரு கிட்னி ஸ்டோனுக்கு வந்து ரணகள்ளி பயன்படுத்தலாம். அப்போ துளசி எல்லாமே ஒரே ஒரு செடினா எதுன்னு எல்லாத்துக்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது, அப்படிலாம் சாப்பிட முடியாது. ஒவ்வொன்றும் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணும். பட் இப்போ நீங்கள் சளி வரும்போது ஒரே விஷயம், நோயின்றது ஃபஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும், தேவையில்லாத ஒன்று போய் உள்ள தேங்கிச்சுன்னா அது வெளியே நோய், கழிவுகளை வெளியேற்றுறது தான் நம்ம நோயின்னு பார்க்குறோம். அப்போ இந்த கழிவுகளை வெளியேற்றுறது தான் இந்த மூலிகள் செய்யும், அது எது எது செய்யும். இப்போ சளி வரும்போது நீங்கள் துளசி இந்த திருட்டு பச்சைலாம் சாப்பிட்டீங்கன்னா சளி வேகமாக உங்களுக்கு இதாகி வெளியே வர பார்க்கும், ட்ரை பண்ணும். அப்போ அதுக்கு அது முயற்சி பண்ணுது. ஒவ்வொன்றுக்கு பல்வலி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், பல்ல தேவையில்லாத நம்ம சரியாக வந்து வாயை பராமரிக்கல, சாப்பிட்டதுக்கு வாய்க்கு புளிக்கல அப்படின்னா அதனால் தேங்குற நுண்ணுயிர்களால பூச்சி வைக்கிறதோ இல்லை வாயில் வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாடு தேங்கி அதனால் வேறு கூட பிரச்சுங்க. இப்போ இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம அந்த அகரகார பூண்டு இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் சாப்பிட்டு நல்லா மெல்றீங்க, அந்த இலையோ பூவையோ மெல்றீங்கன்னா
இது வாயில ஃபர்ஸ்ட் இருக்கிற தேவையில்லாத என்ன விஷயங்களை ஃபர்ஸ்ட் கொள்ளுது, உங்க வாயை தயார்படுத்து, அதுதான் அதோட வேலையை தவிர என்ன பண்ணாது, போயிட்டு உங்க பல்லுக்கான இது சரி பண்ணி அதை கிளீன் பண்ணி அதை வந்து பல்லு மாத்திர வேலையெல்லாம் செய்யாது. உங்க வாயில என்ன, ஆமா இது வந்து உங்க மறுபடியும் அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறது என்ன பண்ண முடியும், அதுக்கான எதிர்பார்ப்புல உருவாக்குறது அந்த வேலைகள் தான் செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டுமணி இலை, இப்போ பல்லு கூச்சா ஈர் கசிவு ரத்தம் கசிது பல்லு ஆடுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அந்த குண்டுமணி இலை எடுத்து நீங்கள் மென்று வச்சிங்கன்னா பல் கூச்சத்துக்கு ரொம்ப பயங்கரமாக கேட்கும், சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும், நீங்கள் அடுத்து மண்ணை அள்ளி தின்ன முடியும், அந்த மாதிரி வேலையை அது செய்யும் கொடி. அப்போ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு ரோல் இருக்குது. அப்போ அது என்ன பண்ணுன்னா உங்கள் உடம்புல இருக்க அந்த தப்பு நடந்ததுலாம் தப்பு சரி பண்ணுறதுக்கு வேலை செய்யும். அது உதவி பண்ணும், ஆக்சுவலி சரி பண்ண கூட பண்ணாது, உங்களுக்கு உதவி பண்ணும். நீங்கள் போய் அது அது பண்ணிக்கிட்டே வேற ஒன்று தப்பு பண்ணிங்கன்னா சரி பண்ணாது ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து உங்களுக்கு கிட்னி ஸ்டோன் ரணங்கல்லியோட இலை ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டீங்கன்னா போதும், நானே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு பேர் கொடுத்து சரி பண்ணிடுவீங்க. அது ரொம்ப இலை தான், அதான் கட்டி போட்டால் குட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க அது சின்ன வயசில், அது இங்கே கட்டி போட்டால் குட்டி போடுது, கட்டி போட்டு தொங்க விட்ருவாங்க, கவுத்து தொங்க போட்டிங்கன்னா காற்றுல இருக்க ஈரப்பதத்தை எடுத்து செடி முளைக்கும், அந்த செடி எடுத்து நீங்கள் நட்டுக்கலாம், அப்படியே முளைக்கும். இங்க விளையாடுவாங்க அப்படின்னா நீங்க எடுத்து எடுத்து கயிறு எடுத்து கட்டி கட்டி தொங்க விட்டுருவாங்க, தொங்க விட்டீங்கன்னா அது அப்ப அந்த அளவுக்கு இது பண்ண, ஆனா நான் சாப்பிட்டுருக்கேன் நீங்க சொன்னாலும் கவனிச்சது இல்ல. அதுல நிறைய வகைகளும் இருக்கு, அதுலயே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வெரைட்டி இருக்கு. ஒரு நம்ம கிட்ட சின்னதா காட்டு வெரைட்டி மாதிரி ஒண்ணு வச்சிருந்தேன், அதே நீங்க வரவங்க எல்லாம் புடிங்கிட்டு போயிட்டாங்க, அதை நிறைய தோட்டம் முறை வச்சிருந்தேன், வரவங்க எல்லாம் கேக்குறப்ப ஒண்ணு ஒன்னா எடுப்பாங்க, இப்ப செடியே காணாது. காய்கறி மூலிகை அடுத்து பூக்கள் ஆறாவது, அது நம்ம தலையில வைக்கிறதுக்காக இருக்கலாம், இல்ல சாமிக்கு பூஜைக்கு வைக்கிறதா இருக்கலாம், இல்ல அது வந்து அது மூலியமா பூச்சிகளை கவர்ந்தெடுக்கிறதா இருக்கலாம், அது எதுவோ காரணம் ஆனா பூக்கள் வைக்கணும் கண்டிப்பா, அது நீங்க எதுக்கு வச்சாலும் சரி பூக்கள், அதுல சூழல் சார்ந்து நம்மளுக்கு எது வந்து நம்ம பகுதிக்கான பூக்களோ அதை எடுத்துட்டு கொஞ்சம் வச்சுக்கிறது அவ்வளவுதான், அந்த பூ நீ எதை வேணா இது பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து தானியங்கள் நெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது, அது வந்து வீட்டு தோட்டம், அதனால வந்து அதுக்குள்ள பெருசா பண்ண முடியாது, ஆனா நீங்க ஒரு சோளமோ கதிரோ இல்ல ஒரு கம்போ போட்டு விடலாம், குருவிகள் வர்றதுக்கு பண்ண முடியும், ஆனா அதை நீங்க விதைச்சி அறுவடை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு ஸ்கேல்ல பண்றதுன்றது சின்ன வீட்டு தோட்டத்துக்குள்ள பாசிபிள் கிடையாது. ஆனாலும் நாங்க போடுறோம், ஒரு சும்மா சோளம் போடுவோம் கம்பு போடுவோம் எல்லாமே விதைப்போம் தோட்டத்தில், அங்கங்கே முளைக்கும், அது வந்து குருவிகள் சாப்பிட்றதுக்காக பறவைகள் வர்றதுக்காக பண்ணுற வேலை. இது மெயினாக நம்ம சொல்கிற அந்த ஆறு விஷயம் கவர் பண்ணால் போதும். மரம் மாடுக்கான தீவனம் மாடுலாம் இங்கே நம்ம இங்கேருந்தெல்லாம் எடுக்கிறது கிடையாது, நம்ம நெல் விவசாயம் பண்ணுறோன்னா அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுவோம் வைக்கோல் எடுத்துவோம் அவ்வளோதான். மாடே எங்கள் அம்மா வளர்க்குறாங்கண்ணா, அது என்ன சொன்னால் அது எதுக்குன்னா மாடு வாசல் தனி சாணி தெளிக்கிறதுக்காக வளர்க்குறாங்க, அதுக்கு நாங்கள் காசு அது காசு போட்டு தனியாக வாங்குறோம்மா, இது வைக்க வாங்குறோம் தனி, அதுக்கு தவிடு வாங்குறோம், ஆனால் அது அதுலேருந்து பெருசாக பால் கறக்கிறது நம்ம அந்த மாதிரி விஷயம் கூட பண்ணுறதில்ல, விற்றுருவாங்க சினையானவனும் விற்றுருவாங்க, அதாவது என்னென்னா சாணி எடுத்து வாசலில் தெளிக்கணும், அது ஒருத்தன் வீட்டில் போய் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக மாடு வளர்க்குறோம் நாங்கள்.